தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புக்கு வலியுறுத்திட்டு வராங்களாம் பொதுப்பணித்துறை. எதனாலன்றதை இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் நிலத்தடி நீர் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தோட பெரும்பாலான மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் 300-500 அடிக்கு கீழே வர போயிருச்சு. நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்க புதிய திட்டங்கள் கொண்டு வர நடவடிக்கை எடுத்த பாடில்லை. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போச்சு. அதுக்கப்புறமா தமிழக அரசு சார்பில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும் வகையில் நிலத்தடி நீரை செறிவூட்டும் திட்டத்தை கொண்டு வர முடிவு செஞ்சாங்க. அதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் எதிர்பார்த்த அளவு உயரலை. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தாலுக்கா அளவில் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய முடிவு செஞ்சாங்க. அதன்படி கடந்த ஆண்டு தாலுக்கா அளவில் நிலத்தடி நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை ஆய்வு செஞ்சதில் 32 மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் அபாயகரமான பகுதியாக மாறி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வில் 358 பகுதிகள் மிகவும் அபாயகரமான பகுதியாகவும், 105 பகுதிகள் அபாயகரமான பகுதிகளாகவும், 212 பகுதிகள் அபாயகரமான பகுதிகளாக மாறிட்டு வரதாகவும், 429 பகுதி பாதுகாப்பானதாகவும், 35 பகுதிகளில் நிலத்தடி நீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உப்புத்தன்மை கொண்ட நீர் உள்ள பகுதிகளாக மாறிட்டுருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை சார்பில் தமிழக அரசுக்கு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் ஒவ்வொரு தாலுக்கா அளவிலையும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு மற்றும் செயற்கை முறையில் செறிவூட்டும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும்னும், இதற்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும்னும் கூறப்பட்டிருக்கு. மழைநீர் சேகரிப்பு திட்டம் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வந்திருந்தால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்திருக்கும்னு பொதுப்பணித்துறை வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருது. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.